அடுத்து பெருவித்திருவாக்கம், அதாவது மெகாஸ்போரோஜெனிசிஸ். நாம வந்து முன்னாடியே ஆண் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தோம் இல்லையா, நுண்வித்திருவாக்கத்தில். இது பெருவித்திருவாக்கம். எப்படி வந்து நுண்வித்துக்கள் உருவாகும் போது நுண் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சொன்னோமோ, இங்கே மெகாஸ்போரோஜெனிசிஸ். அதே மாதிரி தான் நுண்வித்திருவாக்கத்தில் நுண்வித்து தாய் செல்கள், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மதர் செல்ஸ்லேருந்து உற்பத்தியாகி நமக்கு வருது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் மெகாஸ்போர் ஜெனிசிஸ் அப்படிங்கிறது மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து மெகாஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மெகாஸ்போரோஜெனிசிஸ். அதாவது பெருவித்து தாய் செல்லிருந்து பெருவித்துக்கள் உருவாகும் நிலவு மெகாஸ்போரோஜெனிசிஸ் அல்லது பெருவித்துருவாக்கம் எனப்படும். ஸோ அதில் நாம் எப்படி சொல்லுவோம், அதே மாதிரி தான் பரேட்டல் டிவிஷன் அண்ட் ஸ்போரோஜினியஸ் செல்ஸ் ரெண்டுத்தையும், அதாவது ஒரு பெரிக்ளைனல் டிவிஷன் ஏற்படும், உட்புறத்தில் ஒரு டிவிஷன் ஏற்பட்டு வெளிப்புறத்தில் சுவர் செல்களும் உட்புறத்தில் ஸ்போரோஜினியஸ் செல்கள்னு சொல்லக்கூடிய திசு செல்களும் உற்பத்தி ஆகிட்டு நம்ம குண்டல் பகுப்பின் மூலயமா ஒரு செல் ரெண்டாகவும் ரெண்டு செல் நாலாகவும் நாலு செல் எட்டாகவும் பிரியக்கூடிய இந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு இந்த பெருவித்துருவாக்கத்தினுடைய வளர்ச்சி நடைபெறும். ஸோ அப்போ இந்த செல்கள், அந்த ஸ்போரோஜினஸ் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்வித்துருவாக்க செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். என்ன நிலைன்னு சொன்னாக்கா, ஒரு ஒரு செல் நிலை, ரெண்டு செல் நிலை, நான்கு செல் நிலை. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கிறாங்க. அதாவது இந்த நுண்வித்து பெருவித்துருவாக்கத்தினுடைய தாய் செல் குண்டல் பகுப்பு அடையும் போது ஒரு மடிய வித்துக்கள் உற்பத்தி ஆகும், அதாவது ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஸோ அந்த ஹாப்ளாய்டு கண்டிஷனில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கருப்பையுடைய வளர்ச்சியில் அந்த பெருவித்துக்கள் எப்படி பங்கேற்குதோ, அந்த பங்கேற்கக்கூடிய அந்த பெருவித்துக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து இதை ஒரு மூணு டைப்பாக பிரிக்கலாம். என்னன்னு சொன்னால், இப்போ பெருவித்து தாய் செல்ல ஒரே ஒரு இதுதான் கருப்பை தான் அது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு மோனோஸ்போரிக் அப்படின்னு சொல்லி, மோனோன்னா ஒன்று இல்லையா, அது மோனோஸ்போரிக். இல்லை ரெண்டு செல்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பைஸ்போரிக். இல்லை அப்படி இல்லை நாலு ஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகுதுனா அது டெட்ராஸ்போரிக். ஸோ அப்போ இது மூணு டைப்பில் வரும். ஒன்று மட்டும் உற்பத்தி ஆச்சுன்னா அது மோனோஸ்போரிக், ரெண்டு உற்பத்தி ஆனாக்கா பைஸ்போரிக், நாலு உற்பத்தி ஆனால் டெட்ராஸ்போரிக். ஸோ இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி, பைஸ்போரிக்னா என்ன, டெட்ராஸ்போரிக்னா என்ன, இல்லை மோனோஸ்போரிக்னா என்ன. ஸோ மூணு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்க சொன்னால் அந்த கருப்பையினுடைய அது உற்பத்தி ஆகும்போது அந்த செல்கள் பார்த்திங்க சொன்னால் நாலு செல், இப்போ குண்டல் பகுப்பு நடக்குன்னு சொன்னா இல்லையா, இந்த குண்டல் பகுப்பில் நடக்கும்போது ஒரு பையிலிருந்து கருப்பை உற்பத்தி ஆகிட்டு ஒரு செல் உற்பத்தி ஆகும். அந்த நாலு செல்லில் கீழ்ப்பகுதி, அதாவது சலாசா பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த சலாசா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செல் தான் வந்து பார்த்து சொன்னாக்கா நமக்கு கருப்பையாக வளரப்போகுது. மீதி மேலே இருக்கக்கூடிய மூணு செல்களும் எந்த செயலையும் செய்ய போகிறது இல்லை, அழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதி, சலாசா பகுதியில் இருக்கக்கூடிய செல் நமக்கு என்ன ஆகும் சொன்னால் டிவிஷன் நடக்கும். என்ன டிவிஷன், மியாட்டிக் டிவிஷன். ஸோ மியாட்டிக் டிவிஷன் நடந்து முடிஞ்சு நமக்கு ஒரு கருப்பை உற்பத்தி ஆகும். அந்த கருப்பையுடைய சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு மானோஸ்போ, அதாவது பாலிகோனம் டைப் கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, இப்போ ஒரு செல்லிருந்து ரெண்டாக பிரியும், ரெண்டுலேருந்து நாலு ஆகும், நாலுலேருந்து எட்டாக அது வந்து மல்டிப்ளை ஆகி, ஸோ எட்டு செல்கள் மொத்தமாக உற்பத்தி ஆகும். இந்த எட்டு செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செல்லிருந்து உற்பத்தி ஆகுறதுனால இது ஒரு வித்து சார் கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். இது எதில் இருக்கும்னு சொன்னாக்கா பாலிகோனம் ஃபேமிலியில் இருக்கும். ஸோ பாலிகோனம் வகை கருப்பை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா எப்படி உருவாங்கன்னா, ஒரு பெரு வித்து சார், அதாவது மோனோஸ்போரிக் கண்டிஷன்லேருந்து உற்பத்தி ஆகிறது பாலிகோனம் அப்படின்னு சொல்லலாம். அதே பைஸ்போரிக், இரு வித்துக்கள் உருவாகக்கூடிய தாவரம் எதுன்னு சொன்னாக்கா அல்லியம், அதாவது வெங்காய தாவரம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காய தாவரத்தில் இரு வித்துசார் கருப்பை வளர்ச்சி நடக்குது சரிங்களா. எது ஒன்றாலும் கேட்கலாம், மோனோஸ்போரிக்லேருந்து எது வருதுன்னு கேட்கலாம், இல்லை பைஸ்போரிக்லேருந்து கேட்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக டெட்ராஸ்போரிக்லேருந்து வரலாம். டெட்ராஸ்போரிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெப்பரேமியா அப்படிங்கிறது வந்து நமக்கு பிளான்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த பெப்பரேமியால் தான் வந்து டெட்ராஸ்போரிக் நடக்குது. ஸோ நமக்கு முக்கியமாக கற்றுக்கிறது எதுன்னு சொன்னால், நமக்கு அட்ரஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் மோனோஸ்போரிக் தான். எது மோனோஸ்போரிக், பாலிகோனம் வகை கருப்பு. ஸோ அப்போ கருப்பை உற்பத்தி ஆச்சு, இந்த மோனோஸ்போரிக் எம்பிரியோலேருந்து பார்த்தீங்கன்னா கருப்பை உற்பத்தி ஆச்சு. அந்த கருப்பையில் வந்து பார்த்திங்க சொன்னாக்கா என்னன்னு சொன்னால், இந்த கருப்பத்தினுடைய அந்த கருப்பையினுடைய வளர்ச்சி நடக்கும். ஸோ கருப்பையில் பார்த்திங்க சொன்னால் சூழ்பை, சூழ்துளை, சலாசா, இது மூணுக்கும் நடுவில் அந்த உட்கரு இருக்கும் இல்லையா, அந்த உட்கருல நடக்கும் டிவிஷன் நடக்கும் இல்லையா, மியாட்டிக் டிவிஷன், அதாவது மியாசிஸ் பகுப்பு. இந்த மியாசிஸ் பகுப்பு நடந்து புரிஞ்சு என்ன ஆகும் சொன்னாக்கா பெரிய நுண்குமிழ்ப்பை, வேக்யூல் உருவாகும். இந்த வேக்யூல் இருந்தால் நமக்கு செல்கள் உற்பத்தி ஆகும். ஸோ இந்த நுண்குமிழ்ப்பை என்ன ஆகும் சொன்னால் விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைஞ்ச உடனே ரெண்டு துருவங்களுக்கும் இது போயிட்டு அந்த கருப்பையை வளர ஆரம்பிக்கும். கருப்பை வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறமா உட்கருக்கள் உற்பத்தி ஆகும். ஸோ உட்கருக்கள் உற்பத்தி ஆகும்போது என்ன சொன்னால் கருப்பையில் சூழ்துளை பகுதியிலிருந்து உட்கருக்களும், அதே மாதிரி சைட்டோபிளாஸ்ட்லேருந்து இருக்கு மேல் துருவ சலாசா பகுதியிலிருந்தும் செல்கள். ஸோ அப்போ மேலிருந்து நாலு செல் வரும், கீழிருந்து நாலு செல் வரும். அந்த நாலு செல்லில் என்ன ஆகும்னு சொன்னால், மேலே இருக்கக்கூடிய நாலு செல்களில் ஒரு செல் மையத்தில் நின்று போயிடும், துருவ நியூக்ளியஸாக நின்று போயிடும்.
கீழிருந்து உருவாகக்கூடிய நாலு செல்லையும் ஒரு செல் மேலே வந்து துருவ நியூக்ளியஸா ஆயிடும். மேலே இருக்கக்கூடிய மீதி மூணு செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எதிரடி செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று மேலேருந்து வந்தக்கூடிய நியூக்ளியஸுக்கு போலார் நியூக்ளியே அப்படின்னு பேர். அதே மாதிரி கீழிருந்து நாலு செல்கள் உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, அந்த கீழிருந்து நாலு செல் உற்பத்தி ஆகுதுல மூணு கீழே நின்றுடும், அதுக்கு பேர் சினர்ஜிட்டுகள் அப்படின்னு பேர். இந்த சினர்ஜிட்டுகள் இங்கே கீழ்ப்பகுதியிலே இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் மட்டும் மேலே போயிட்டு இணைஞ்சு ஒரு இரண்டு நியூக்ளியஸ் கொண்ட ஒரு போலார் நியூக்ளியே உற்பத்தி ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த பாலிகோன வகை கருப்பையில் எத்தனை மொத்த செல்கள் வரும்னு சொன்னால் ஏழு செல் இருக்கும். கீழே மூணு செல்கள், மேலே ரெண்டு செல், அஞ்சு செல், நடுவில் ரெண்டு நியூக்ளியஸ் கொண்ட ஒரு செல். ஸோ ஏழு செல்கள் கொண்டது, எட்டு நியூக்ளியஸ் கொண்டது, இதுதான் பாலிகோன வகை கருப்பை. ஸோ பாலிகோன வகை கருப்பையில் எத்தனை நியூக்ளியஸ் எத்தனை செல்கள் இப்படிங்கிறதும் கேள்வி கேட்குறாங்க. அதாவது பாலிகோன வகை கருப்பையில் ஏழு செல்கள் இருக்கும், எட்டு நியூக்ளியஸ் இருக்கும். என்னென்னா கீழே வந்து மூணு சினர்ஜிட்டுகள், மேலே வந்து பார்த்திங்கனாக்கா மூணு எதிரடி செல்கள், அதுக்கப்புறமா நடுவில் ரெண்டு நியூக்ளியஸ், மொத்தமாக எட்டு நியூக்ளியஸ் உட்கருக்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஸ்போரிக் இது என்ன வகையான கருப்பை அப்படின்னு சொன்னால் மானோஸ்போரிக் கருப்பை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிடுகள் கீழ்ப்பகுதியில் சினர்ஜிடுகள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த கீழ்ப்படியில் இருக்கக்கூடிய அந்த சினர்ஜிடுகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த சினர்ஜிடுகள் தான் மகரந்த சேர்க்கைன் அப்படின்னு பின்னாடி ஒரு நடக்கும்போது இல்லையா, அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது அந்த மகரந்த துகள்களை வேதிப்பொருட்களை சுரந்து அந்த மகரந்த குழாயை ஈர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக இந்த சினர்ஜிடுகள் இருக்குது. ஸோ அந்த சினர்ஜிடுகள் இருக்கக்கூடிய அந்த நூல் இலைகள் அந்த சூழ் திசுவில் இருக்கக்கூடிய ஊட்டத்தை வந்து கருப்பைக்குள்ளே உறிஞ்சி அந்த மகரந்த குழாயை அது வழியாக இழுக்கும். ஸோ அப்படி இழுக்கும்போது தான் வந்து நமக்கு என்ன வரும்னு சொன்னாக்கா நமக்கு கருவுறுதல் நடக்கும். ஸோ அப்போ இந்த சினர்ஜிடுகள் இதில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த கருப்பையினுடைய அந்த அமைப்பு, அந்த கருப்பையினுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய செல்ஸுடைய அமைப்பு எல்லாம் பார்த்தீங்க. இந்த மானோஸ்போரிக் எம்பிரியோ அல்லது பாலிகோனம் வகை எம்பிரியோ கருப்பை அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதை முக்கியமான ஒரு கேள்வி, ஃபைவ் மார்க்லையும் கேட்பாங்க, டூ மார்க்லையும் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மகரந்த சேர்க்கை, அதாவது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாலின பெருக்கத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம், ஆண் பால் உறுப்பான மகரந்தத்தையும் பார்த்துருக்கோம், பெண் பால் உறுப்பான சூலகத்தையும் பார்த்துருக்கோம். அப்போ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் லெவல் எங்கே போக போகுது, மகரந்தம் போய் சூலகத்துக்குள்ளே விழுந்து மகரந்த சேர்க்கை நடக்க போகுது. இப்போ மகரந்த சேர்க்கைங்கிறது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் நமக்கு அடுத்த நிகழ்வான என்ன நிகழ்வு முடியும், கருவுறுதல் அப்படிங்கிற விஷயமே நடக்க முடியும். ஸோ அப்போ மகரந்தம் போய் சூலகத்துக்குள்ளே விழுந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும். ஸோ அப்போ மகரந்த சேர்க்கை தான் மிக முக்கியமான நிகழ்வு. ஏன்னா மகரந்த சேர்க்கை முக்கியமான நிகழ்வுன்னு ஏன் சொல்கிறேன்னா, மகரந்த சேர்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகரந்த சேர்க்கை கருவுறுதலுக்கு மட்டும் இல்லை, மகரந்த சேர்க்கையை நம்பி இருக்கக்கூடிய விலங்கினங்கள் தாவரங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உணவூட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இது ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால தான் இது வந்து மகரந்த சேர்க்கை மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக ஒன்றுமே இல்லை, நம்ம நேரில் பார்க்குறோம், நமக்கு முன்னாடியே பூக்கள் நிறைய இருக்குது, அந்த பூவில் மகரந்த சேர்க்கை நடக்கலாம், என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். மகரந்த சேர்க்கை இப்போ நடக்கலை. இப்போ நம்ம ஊரில் வந்து மாங்காய் இந்த சீசனுக்கு மாமரம் வந்து பூ பூத்துருக்கு, இல்லை ரோஜா செடியில் பூ பூத்துருக்கு, ஏதோ ஒரு செடியில் கொய்யா மரத்தில் பூ பூத்துருக்கு. ஸோ அப்போ பூ அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் மகரந்த சேர்க்கை நடக்காமல் கனிகளே உருவாகாமல் விதைகளே உருவாகாமல் இருந்துச்சு சொன்னால் அப்போ நமக்கு கனி கிடைக்குமா, இல்லை விதை கிடைக்குமா, இல்லை அதை நம்பி இருக்கக்கூடிய சிறு சிறு விலங்கினங்களான பூச்சிகள் மற்ற விலங்கினங்கள் இதுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்குமா? ஸோ அது எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்போ மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மகரந்த சேர்க்கை ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு பரிணாமத்தை வந்து எடுத்துக்கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ இந்த மகரந்தத்தை நம்பி தான் ஒரு சில உயிரினங்கள் உயிர் வாழுது. இப்போ ஒரு சிம்பிளாக எடுத்துப்போமே, ஒரு சாதாரண ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுன்னா அந்த பூவை தேடி வரக்கூடிய தேன் எடுக்கிறதுக்காக தேனீ வரும். அந்த தேனீ வந்து அந்த தேனீ எடுத்து சாப்பிட்றதுக்காக வரும்போது அந்த தேனீயோட உடம்புல அந்த மகரந்த துகள் ஒட்டிக்கிட்டு போய் இந்த தாவரத்துலேருந்து அடுத்த தாவரத்துக்கு வர துகளும் கடத்தப்படுது, அந்த தேனீக்கு தேவையான தேனும் கிடைச்சிருது. ஸோ அப்போ அந்த மகரந்த துகள்கள் மூலியமாக தான் அந்த தேனீக்களும் வாழ முடியுது, அந்த பூக்களுடைய அடுத்த சந்ததி நிலைக்கும் போக முடியுது. ஸோ அதனால தான் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்கிறேன், ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. மகரந்த சேர்க்கை நடக்கலன்னு சொன்னால் இந்த எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிணாமத்துடைய வளர்ச்சி நடக்காதுன்ற சொல்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த மகரந்த சேர்க்கை எதனால் முக்கியம் சொல்கிறோம், எவல்யூஷன், கோ எவல்யூஷன். அடுத்தது வந்து அந்த மகரந்த சேர்க்கை நம்பி இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் சிறு சிறு பூச்சிகளுக்கு எல்லாத்தையுமே வந்து உணவு ஊட்டத்தையும் வாழ்விடத்தையும் கொடுக்கறதுனால இந்த மகரந்த சேர்க்கை மிக முக்கியமானதுன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இட்ஸ் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக மகரந்த சேர்க்கைன்னு என்ன சொல்லியிருக்கேன், மகரந்த சேர்க்கைக்கான விளக்கம் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னாக்கா
மகரந்த துகள் அதாவது மகரந்த துகள்கள் ஆண்பால் உறுப்பான மகரந்த தாளிலிருந்து மகரந்த துகள்கள் பெண்பால் உறுப்பான சூலக வட்டத்தை சென்று அடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இந்த மகரந்த சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கேள்வி வரலாம். அப்போ மகரந்தத்திற்கு ஆண் மலரில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் பெண் மலரில் இருக்கக்கூடிய சூலகத்தை சென்றடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் மகரந்த சேர்க்கை. சரியா? புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ அந்த மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது, அந்த மகரந்த சேர்க்கையில் என்னென்னலாம் ஆக போகுது அப்படிங்கிற ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி, இப்போது மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பூ வந்து அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் சூலகங்கள் எல்லோட ஒன்னோட ஒன்று இணையணும் இல்லையா. ஸோ அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்களை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மூடிய மலர் மகரந்த சேர்க்கை, திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. அதாவது மூடிய மலர் திறந்த மலர்னா என்னென்னா, இப்போது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது செம்பருத்தி பூ இருக்குது. செம்பருத்தி பூ பார்த்திங்க சொன்னால் நல்லா விரிஞ்சி இருக்குது. ஸோ விரிஞ்சி இருக்கும்போது அதில் மகரந்தத்தாள்கள் சூலக வட்டம் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் எல்லாமே வந்து விரிஞ்சி இருக்கக்கூடிய அந்த இதில் பிரகாசமாக நம்ம கண்ணுக்கு பார்த்த உடனே தெரியுது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க சொன்னால் அது திறந்த மலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மலர்களுடைய பாகங்கள் எல்லாமே வெளியில் திறந்துருக்கு. ஸோ அது அதில் மகரந்த சேர்க்கை நடந்துச்சு சொன்னாக்கா அது திறந்த மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் சாஸ்மோகேமி. இந்த மகரந்த சேர்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. இதில் வரக்கூடிய நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்றா இப்போ சொல்லிகிட்டே வருவோம். ஆட்டோகேமி, சாஸ்மோகேமி, கிளிஸ்டோகேமி, அல்லோகேமி, அது மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா கிளிஸ்டோகேமி. கிளிஸ்டோகேமினா என்ன? மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. நம்ம பார்க்குறது திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. திறந்த மலர் மலர்கள் திறந்திருக்கும் போது அதில் மகரந்த சேர்க்கை நடந்தாக்கா அது திறந்த மலர் மகரந்த சேர்க்கை. இதுதான் சாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் சில மலர்கள் மூடியே இருக்கும், அதோடைய மலர் பாகங்கள் வெளியே தெரியவே தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி தாவரங்களுக்குள்ளே நடக்கிறது என்னன்னு சொன்னால் மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. இந்த மூடிய மலர் மகரந்த சேர்க்கை எப்போ நடக்கும்னு சொன்னாக்கா மலர் திறக்காமல் அதுக்குள்ளேயே மூடிட்டு இருக்கும்போது அந்த மூடிய மலர் மகரந்த சேர்க்கை நடக்கும். மூடிய மலர் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பேர்னா கிளிஸ்டோகேமி. சரிங்களா? கிளிஸ்டோகேமினா மூடிய மலர்களுக்குள் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா காமலினா பெங்காலன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் மூடியே இருக்கும், திறக்காது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள்கள் தனக்குள்ளேயே மகரந்த சேர்க்கை செஞ்சுக்கும். இது மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கையோட நிகழ்வை பொறுத்து மகரந்த சேர்க்கையை 2 வகையாக பிரிக்கிறாங்க. மகரந்த சேர்க்கைன்னு சொல்லிட்டேன், அப்போ அது 2 வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று அயல் மகரந்த சேர்க்கை. அது என்ன தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை? ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஒன்றுமே இல்லை. ஒரு செடியை பார்க்குறீங்க, ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செம்பருத்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்குது. அந்த பூவுக்குள்ளே பார்த்து சொன்னாக்கா மகரந்த வட்டமும் இருக்கும் சூலக வட்டமும் இருக்கும். அப்போ ஒரே பூவுக்குள்ளே மகரந்தம் சூலகம் ரெண்டுமே இருந்து அந்த பூவிலே இருக்கக்கூடிய மகரந்தம் அதே பூவுக்குள்ளே இருக்கக்கூடிய சூலகத்தை போய் சேர்ந்துச்சின்னு சொன்னாக்கா அது தன் மகரந்த சேர்க்கை அல்லது ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது ஒரு தாவரத்தில் ஒரு மலரில் ரெண்டுமே இருக்கும், மகரந்த வட்டம் சூலக வட்டம் ரெண்டுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மகரந்தம் அதே மலரில் இருக்கக்கூடிய சூலகத்தை போய் சேரக்கூடிய முயற்சி தான் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி இல்லாமல் வேறொரு விஷயத்தில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா இப்போ ஒரு சில தாவரங்களில் இந்த செடியில் ஆண் பூ மட்டும்தான் இருக்கும், இன்னொரு செடியில் தான் பெண் பூ இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆண் பூவில் இருக்கக்கூடிய அந்த மலரில் இருக்கக்கூடிய மகரந்தமானது இன்னொரு செடியை தேடி போய் பெண் பூ இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய அந்த சூலகத்தை போய் மகரந்தம் நடக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அயல் மகரந்த சேர்க்கை, அல்லோகேமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது வந்து வெவ்வேறு தாவரங்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் சூலகங்களை இணைகிறது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ தன் மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தன் மகரந்த சேர்க்கையை வந்து ஒரு 3 டைப்ல எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தன் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னாக்கா மலர் மூடிய மலர் மகரந்தமாக இருக்கும். என்னன்னு சொன்னாக்கா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா காமலினா அப்படின்னு ஒரு செடி. ஸோ அந்த காமலினா அப்படின்ற தாவரத்தில் பார்த்திங்க சொன்னாக்கா 2 வகையான மலர்களும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தரைக்கு மேலே இருக்கக்கூடிய செடியில் வந்து பார்த்திங்கன்னா திறந்த வகை மலர்கள் இருக்குது. ஆனால் தரைக்கு கீழே தரையடி தண்டுக்குள்ளே பார்த்தி சொன்னால் மூடிய மலர்கள் இருக்குது. மூடிய மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா தரைக்கு கீழே, அந்த மூடிய மலர்களுக்குள்ளே கண்டிப்பாக தன் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்கும். ஏன்னா மலர் மூடி இருக்குது, அதனுடைய மலர் உறுப்புகள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மகரந்தம் அதை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அதுக்குள்ளே என்ன நடக்கும்,
மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்கும். இது என்ன? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. ஸோ மூடிய மலர் மகரந்த சேர்க்கை என்னன்னு சொல்லியிருக்கோம், பிளிஸ்டோகேமி. தன் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொன்னாக்கா, ஒத்த முதிர்வு. ஒத்த முதிர்வுனாக்கா இங்கிலீஷில் ஹோமோகேமி. இந்த ஹோமோகேமிங்கிற வார்த்தை அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஹோமோகேமினா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சிம்பிள், ஒரு செடியில் ஒரு பூவில் அந்த பூவில் இருக்கக்கூடிய சூலகம் மகரந்தம் ரெண்டுமே இருக்குது, அந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையுது, சரிங்களா? அந்த ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடைஞ்சால் என்ன நடக்கும்? அங்கே கண்டிப்பாக தன்மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு. ஸோ அதுதான் வந்து ஹோமோகேமி. ஒத்த முதிர்வு அல்லது ஹோமோகேமினா என்னென்னா, ஒரு தாவரத்தில் ஒரு மரல் இருக்கக்கூடிய அந்த மலரில் இருக்கும் சூலகமும் மகரந்தமும் இரண்டும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் ஹோமோகேமி. இந்த ஹோமோகேமி வந்து பார்த்தி சொன்னாக்கா, தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடுத்துக்காட்டு வந்து மெராபிலிஸ் ஜலாபா அப்படிங்கிற ஒரு செடி, சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இன்கம்ப்ளீட் டைகோகேமிங்கிறது என்னென்னா, முழுமையற்ற இருபால முதிர்வு. அதாவது முழுமையற்ற இருகால முதிர்வுனா என்னென்னா, இது கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் அப்படின்ற ரெண்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ இருகால முதிர்வு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு சூலகம் முதிர்ந்துடும், அதுக்கப்புறமா லேட்டாக மகரந்தம் முதிரும். இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு மகரந்தம் முதிரும், இல்லைன்னா சூலகம் லேட்டாக முதிரும். இந்த மாதிரி வரக்கூடியது இருகால முதிர்வு. ஆனால் இது இன்கம்ப்ளீட் டைகோகேமி அப்படிங்கிறதுனால முழுமையற்ற இருகால முதிர்வு. ஸோ அந்த முழுமையற்ற இருகால முதிர்வு வரும்போது என்ன ஆகும் சொன்னால், ரெண்டு ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிடும். ஸோ அப்போ ரெண்டு முதிர்ச்சி அடையும் போது ஒன்றோட ஒன்று பொருந்தும் போது அதில் வந்து தன்மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். இதுதான் வந்து தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ், சரியா? அப்போ தன்மகரந்த சேர்க்கைங்கிறது புரிஞ்சு போச்சு. தன்மகரந்த சேர்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுது, அந்த தன்மகரந்த சேர்க்கை எந்தெந்த கண்டிஷனில் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுது. தன்மகரந்த சேர்க்கை உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். தன்மகரந்த சேர்க்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தன்மகரந்த சேர்க்கைனா என்ன டூ மார்க்லையும் கேட்பான், இல்லை அது எந்தெந்த கண்டிஷனில் நடக்குது, தன்மகரந்த சேர்க்கை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்க முடியும். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை பிளிஸ்டோகேமின்னா என்ன, இல்லை சாஸ்மோகேமின்னா என்ன அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்து வார்த்தை சொல்லிட்டு அதை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். மகரந்தம் ஒரு நீளமான மகரந்தம், அதுக்கப்புறமா குட்டையான சூலகம், இந்த மாதிரி மாறி மாறி மூன்று வகையான தன்மை இருக்கும். ஒவ்வொன்றில் நீளமாகவும் ஒன்றுல குட்டையாகவும் இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு சொன்னால் அதுக்கு ட்ரைஸ்டைலின்னு பேர். இந்த ட்ரைஸ்டைல் இருந்தாலும் என்ன ஆகும், அதுலேயும் மகரந்தங்கள் ஒன்று சேர வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி தாவரங்கள்லையும் என்ன நடக்கும், வெளி மகரந்த சேர்க்கை தான் நடக்கும். அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது வந்து டைஸ்டைலி ட்ரைஸ்டைலி இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வாமை, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அல்லது செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, இது வந்து ஒரு சில செடிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்மலர் பெண்மலர் ரெண்டுமே இருக்கும், அதில் மகரந்தம் சூலகம் ரெண்டுமே இருக்கும். அதே அந்த தாவரத்தில் கூடிய மகரந்தம் அதே சூலகம் முடிய அடையும் போது அதனால் முளைக்க வைக்கக்கூடிய திறனை இழந்து போயிருக்கும். ஸோ அதுதான் வந்து இயலாத்தன்மை, அதாவது தன்மலன்று தன்மை அல்லது தன் ஒவ்வா தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அபுட்டிலான் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் இந்த கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷன் பார்த்திங்க சொன்னாக்கா, இதனால் என்ன நடக்கும் சொன்னாக்கா, கண்டிப்பாக அயல் மகரந்த சேர்க்கை தான் நடக்கும். ஸோ அப்போ இது வரைக்கும் தன்மகரந்த சேர்க்கைன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த தன்மகரந்த சேர்க்கையினுடைய என்னென்ன நிலைகள் இருக்குது, அது என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, உத்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த இதில் அப்போ வரக்கூடிய வார்த்தைகள் கேட்டினோகேமி, ஜெனோகேமி, கிளிஸ்டோகேமி, இந்த ஹெர்கோகேமி, டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி, சரிங்களா? ஸோ இந்த எல்லா வார்த்தைகளுமே வந்து கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள், அது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய வார்த்தைகள். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது மறக்கக்கூடிய வார்த்தைகளும் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதா. அந்த சின்ன சின்ன கோட்வேர்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதுக்கு இது வரைக்கும் நாம் பார்த்தது தன்மகரந்த சேர்க்கைனா என்ன, அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன. ஸோ அடுத்து இந்த மகரந்த சேர்க்கையை நடத்தக்கூடிய முகவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து மகரந்த சேர்க்கை வந்து யாரோ ஒரு முகவர் மூலமா நடக்குது. அந்த முகவர் யார், என்ன முகவர்னா, முகவர்னா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஏஜென்ட்னா என்ன, எல்ஐசி ஏஜென்ட்டா, கிடையாது. அதாவது அந்த மகரந்த சேர்க்கை சொல்கிறோம் இல்லையா, அந்த மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய சில பூச்சிகள், இல்லை விலங்குகள், இல்லை பறவைகள், இல்லை ஏதோ ஒரு காற்று, இல்லை நீர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் முகவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் ஆடு மாடு வச்சுருப்போம்.
ஸோ ஆடு மாடு வச்சிருக்கும் போது நம்ம அதை வந்து காட்டுக்கு ஓட்டிட்டு போவோம் மேய்க்கிறதுக்கு. ஸோ மேய்ச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட உடம்புலையும் இல்லை அதோட வால்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தெரியாம அந்த விலங்குகளுக்கே தெரியாம அது உடம்புலலாம் வந்து சில ஒட்டிட்டு இருக்கும், காய் மாதிரி இல்லை முள்ளு மாதிரி அது மாதிரிலாம் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த விலங்குகளுக்கே தெரியாம அது வந்து உணவு உண்பதற்காக தான் அங்கே போகுது. அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது அதுக்கும் தெரியாம அது உணவை தான் சாப்பிட்டுட்டு வருது, அதுக்கு தெரியாம அது மகரந்த சேர்க்கையை கொண்டு வருதுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அப்ப அது காட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அது உடம்புல ஒட்டிக்கிட்டோ இல்லை அது சாப்பிட்ற சாப்பாட்டிலையோ அந்த மகரந்தங்கள் ஒட்டிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான் இந்த மகரந்தத்தை கடத்தக்கூடிய முகவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா நம்ம வீட்டிலலாம் பார்ப்போம், இப்போ நம்ம வீட்டு மெத்த மாடி மேலே போனீங்கன்னாக்கா சம்மந்தமே இல்லாமல் ஒரு செடி முளைச்சிருக்கும், அந்த செடி எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது சரியா, நம்ம யாரும் எடுத்துகிட்டு வந்து நடலை. ஆனால் பறவைகள் இருக்கு இல்லையா, பறவைகள் வெளியில் போயிட்டு பழம் சாப்பிடுது இல்லையா, அந்த பழம் சாப்பிடும்போது அது மூலயமா வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் இது எல்லாமே மகரந்தத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முகவராக செயல்படுது. ஸோ அந்த முகவர்களை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம், மகரந்த சேர்க்கைக்கான முகவர்கள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் நாம் முக்கியமாக பார்க்க போகிறது ரெண்டு வகையான முகவர்கள், அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது. என்னென்னா ஒன்று வந்து உயிர் முகவர்கள், உயிரற்ற முகவர்கள். அது என்ன உயிர் முகவர்கள், உயிரற்ற முகவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரற்ற முகவர்கள். உயிரற்ற முகவர்கள்னால் யாருன்னா அது உயிர் இல்லாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த உயிரற்ற முகவரில் ஃபஸ்ட்டு காற்று, ரெண்டாவது நீர். காற்றும் வந்து மகரந்த சேர்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குது, ரெண்டாவது நீரும் வந்து மகரந்த சேர்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை, காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை இப்போ பார்க்க போகிறோம். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா அனிமோஃபீலி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் வார்த்தை அனிமோஃபீலி. இந்த அனிமோஃபீலிங்கிற வார்த்தையும் எக்ஸாம்பிள் கேட்பான். அதாவது காற்று மகரந்த சேர்க்கை எப்படின்னு கேட்கலன்னா தமிழில் அப்படியே இங்கிலீஷ் வார்த்தையே அனிமோஃபீலி அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதையும் படிச்சுக்கோங்க, அனிமோஃபீலின்னாக்கா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை. ஸோ அப்ப இந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய மலர்களுக்கு என்ன பேருன்னு சொன்னா அனிமோஃபீலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த அனிமோஃபீலஸ் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்று அடிக்கும் போது அந்த காற்றின் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த காற்று மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா என்ன இருக்கணும், கண்டிப்பாக காற்று அடிக்கணுங்க. ஸோ காற்று அடிக்கணும்னு சொன்னாக்கா அந்த காற்றுல வந்து அந்த காற்றுல வேகமாக அடிச்சுட்டு வந்து நம்ம மகரந்தங்கள் வந்து அடிச்சுட்டு வந்து சூலகத்தின் மேலே விழ வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்ப்போம், நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு இப்போ வீட்டு பக்கத்தில் நிறைய உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய செடி எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி எல்லாருமே பார்ப்பீங்க. அந்த எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய காய் ஒரு முத்தி போனோடனே அது வெடித்து அப்படியே காற்றுல பஞ்சு மாதிரி பரவும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த பஞ்சு மாதிரி பரவுறது காற்றுல பரவுறது அந்த பஞ்சு தான் வந்து மகரந்தம். ஸோ அது எங்கே ஒரு சூலகம் கிடைக்குதோ அந்த சூலகத்தை போய் அந்த காற்றுல அடிச்சுட்டு போய் அங்கே போய் நிற்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் பொதுவாக புற்கள் ஒரு ஒரு விதத்திலே தாவரங்கள் இருக்கக்கூடிய புற்கள், மூங்கில், கரும்பு இந்த மாதிரி தாவரங்கள், தென்னை, பனை, சோளம் இந்த மாதிரி தாவரத்தில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் வந்து தன்மகரந்த சேர்க்கை நடக்காதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும். மேக்சிமம் ஒரு பால் மலர் கொண்ட தாவரங்கள் புற்கள், கரும்பு, மூங்கில், தென்னை, பனை, சோளம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ அப்போ அந்த காற்று அடிக்கணும், காற்று அடித்தாக்கா அந்த காற்றின் மூலமாக வேகமாக பலத்த காற்று அடிக்கும் போது சூறை காற்று அடிக்கும் இல்லையா. அந்த சூறை காற்று அடிக்கும் போது காற்றின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது எந்த திசையில் அந்த காற்று போதோ அதில் இந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் பறந்து போயிட்டு சூலகத்தின் மேலே விழும்போது அந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குது சரிங்களா. ஸோ காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு சொல்லிட்டோம். அந்த காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு சில கேரக்டர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காற்று மூலம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி இந்த செடிகள் வந்து அது அந்த தகவமைப்புகள் இருக்கணும். ஸோ அந்த தகவமைப்புகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மலர்கள் வந்து தொங்கக்கூடிய மலர்களாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக பறந்து போக முடியும். அதுக்கப்புறம் கேட்கின் இருக்கணும், கேட்கின் இருந்தால் தான் ஏன்னா கேட்கின் வந்து பறக்கக்கூடிய வாய்ப்பு போனது. அதுமாரி கதிர் மஞ்சரிகள், இந்த கதிர் மஞ்சரிலிருந்து மலர்கள் பறக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி அடிச்சு நீட்டமாக இருக்கிறதா இருக்கணும், அதுக்கப்புறம் மஞ்சரி அடிச்சு மலர்களுக்கு மேலே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா காற்று வேகமாக அடிக்கும்போது அது பறந்து போய் வேலை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பூ விதழ்கள் இல்லாமலோ அல்லது மிக குறைந்த அளவிலோ இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த காற்று மகரந்தப்பை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலர்கள் வந்து மிக சின்னதாக இருக்கணும், குட்டியாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப பெரிய பூவாக இருந்துச்சு சொன்னால் அதை காற்றுனால தூக்கிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ காற்றுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வேகம் இருக்கும், அது குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து
தூரத்துக்கு வெளித்துக்கு கொண்டு போகும். ஸோ அப்போ மலர்கள் சின்னதாக இருக்கணும், அதே மாதிரி தெளிவு இல்லாமல் இருக்கணும், நிறமற்றதாகவும் வண்ணமற்றதாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த காற்றின் மூலம் பரவும். ஸோ இந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுரக்காது. ஸோ அதனால தான் இதில் வந்து காற்று மூலம் மரம் வச்சிருக்கேன். ஏன்னா தேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சி வந்து அதை சாப்பிட்டோம், அது மூலம் போயிடும். ஆனால் இதில் தேன் சுரக்காததுனால அந்த தாவரங்கள் வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகரந்த தாள்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும், மிக நீளமானதாக இருக்கும், வளமானதாக இருக்கும், மகரந்த சூழல் சுழலக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதனால தான் இது வேகமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பரவ முடியும். மகரந்த தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்க போகிற அந்த சூலகத்துக்கும் மகரந்த கம்பிகளுக்கும் எடுத்து ஒப்பிடக்கூடிய அந்த எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதிக எண்ணிக்கையில் மகரந்த தாள் விழும்போது குறைந்த எண்ணிக்கையில் தான் அதனுடைய இணைப்பு நடக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எடை குறைந்த எடை கொண்டதாக இருக்கணும் இந்த மகரந்த தாள்கள் தான். ஏற்கனவே சொல்லலாம், பெரிய மகரந்த தாள்களாக இருந்தால் அந்த காற்றில் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால நம்ம குறைந்த எடை கொண்ட மகரந்த தாள்கள் ஈஸியாக போயிட்டு பரவும். அதே மாதிரி பலமாக வெடித்து சிதறக்கூடிய மகரந்த துகள்கள் இருக்கணும். அதை நம்ம எருக்கஞ்செடி சொன்னோம் இல்லையா, எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா அது பலமாக காற்றின் வேகத்துக்கு பலமாக வெடிக்கிறதுனால அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலை தோன்றுறதுக்கு முறையே மலர் தோன்றுறதுனால அந்த மலையிலிருந்து அந்த இலையோட டிஸ்டர்ப் இல்லாமல் அது ஃபாஸ்ட்டாக வெளியிலேருந்து அந்த காற்றில் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக அந்த தாவரங்கள் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தகவமைப்புகள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி, இந்த காற்று மூலம் மகரந்த சேர்க்கை அடைபெறக்கூடிய அந்த தாவரங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க, இப்பயும் கேட்பாங்க, அதனால இதையும் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அது முக்கியமான கேள்வி. ஸோ அப்போ இந்த மகரந்த சேர்க்கை காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு தாவரத்தை கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தாவரம் தான், சொன்ன தாவரம் தான் மக்காச்சோளம். மக்காச்சோள தாவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன மக்காச்சோள தாவரம்? மக்காச்சோள தாவரம் வந்து ஒரு மோனோஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொன்னோம். என்ன மோனோஷியஸ்னா, மோனோஷியஸ்னாக்கா ஒரே தாவரத்தில் ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னாக்கா அதுக்கு என்ன தாவரம் பேர், மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மானோஷியஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மக்காச்சோள செடியில் ஆண் பூ வந்து மேலே இருக்கும், கதிர் குஞ்சம்னு சொல்லுவோம். அந்த கதிர் குஞ்சம் வந்து தலைக்கு மேலே நீட்டிக்கிட்டு இருக்கும், அதாவது நுனியில், அச்சின் நுனியில். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் மலர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலை கோணத்திலிருந்து உருவாகும். ஸோ அப்போ இலை கோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதிரிலிருந்து வரக்கூடிய அந்த சூழ் இலைகள் பட்டு இழை மாதிரி இருக்கும். அந்த பட்டு இழைகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 23 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ காற்று வேகமாக வீசும்போது என்ன ஆகும் சொன்னால் இந்த மேற்பகுதியில் இருக்கக்கூடிய நீட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தியா கதிர் குஞ்சங்கள், அந்த கதிர் குஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் காற்றின் வேகத்துக்கு ஏற்ப பலமாக வீசும்போது காற்றிலிருந்து பறந்து வரும்போது அப்போ இந்த நீளமாக நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகரந்த இந்த சூலக துகளுக்குள்ளே நேரடியாக வந்து அது காற்றின் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கீழே விழும்போது என்ன நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இது வந்து காற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு மகரந்த சேர்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதை சொல்லலாம். அடுத்து நீர் மகரந்த சேர்க்கை. நீர் மகரந்த சேர்க்கைன்னா என்ன, நீர் கூட மகரந்த சேர்க்கையில் உட்படுத்துவோம், எப்படி நீர் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நீர் மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்னன்னா நீரும் வந்து மகரந்த சேர்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது நம்ம படிச்சிருக்கோம் நீர்வாழ் தாவரங்கள், சரிங்களா? நீர்ல சில தாவரங்கள் வாழ்து இல்லையா. ஸோ அப்போ அந்த நீர்வாழ் தாவரங்களில் அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த சூலகம் முடியே போய் மகரந்தம் அடையணும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நடக்கக்கூடியதான் நீர் மகரந்த சேர்க்கை. இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஃபீலி, சரிங்களா? ஹைட்ரோஃபீலி அப்படின்னு சொன்னாக்கா நீர் மகரந்த சேர்க்கை. ஸோ இந்த நீர் மகரந்த சேர்க்கை அடையக்கூடிய தாவரங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில், சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச +1 +2 படித்த வார்த்தைகள் தான் வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, இதெல்லாம் என்ன தாவரங்கள், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். இந்த நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது எப்படி போய் மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா நீருக்குள்ளே தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ அப்போ இந்த மகரந்த சேர்க்கை வந்து நீரில் மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபீலின்னு சொல்கிறோம். இந்த நீரில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் மேல் மகரந்த சேர்க்கை, இன்னொன்று வந்து நீர் உள் மகரந்த சேர்க்கை. ஃபர்ஸ்ட் நீர் மேல் மகரந்த சேர்க்கை. நீர் மேல் மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை, நீர் மேல் மகரந்த சேர்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேலிஸ்னேரியா அப்படின்ற ஒரு பிளான்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேலிஸ்னேரியா பிளான்ட் எல்லாருக்கும் தெரியும், நீருக்குள்ள மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த வேலிஸ்னேரியா தாவரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா ரெண்டு வகையான மலர்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே தாவரத்தில் ஆண் மலரும் இருக்கும் பெண் மலரும் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஆண் மலர்கள் வந்து குட்டையாக இருக்கும், சின்னதாக இருக்கும். பெண் மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அந்த
பூனுடைய நீளம் வந்து மேலே நீட்டிக்கிட்டு தண்ணிக்கு மேலே வந்து மிதக்கிற அளவுக்கு அதோடைய நீளம் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த ஆண்மலர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மலர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மகரந்த துகள்கள், ஸோ அது ஆண்மலர்லேருந்து கட் ஆகிட்டு அது வெளியில் வந்து தண்ணி மேலே மிதக்கும். ஸோ தண்ணி மேலே மிதக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த பெண் மலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண் மலர் வந்து நீருக்கு மேலே ஒரு கோப்பை மாதிரி, குழிந்த கோப்பை மாதிரி பள்ளமாக அவருடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மிதந்துட்டு வரக்கூடிய இந்த ஆண் மலர்கள் வந்து நேராக அந்த கோப்பைக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அப்படி கோப்பைக்குள்ளே மாட்டிக்கிற உடனே என்ன ஆகும் சொன்னால், அந்த பெண் மலருக்கு அந்த சூலக முடி, ஸோ அப்போ அந்த பெண் மலர் ஆண் மலர் அடைந்த உடனே அது சுருண்டுக்கும். சுருண்டுக்கிட்டு என்ன ஆகும், அந்த நீருக்குள்ளே அந்த பெண் மலர் மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ அப்படி மறக்கும் போது என்ன ஆகும் சொன்னால், அந்த தாவரத்தில் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு நீரின் மேல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு, அதாவது நீருக்கு மேலே மிதந்துட்டு வருது ஆண் மலர். ஸோ அப்போ இந்த பெண் மலர் நீருக்கு மேலே வந்து எட்டி பாகுது, அது மேலே கோப்பையில் போய் மாட்டிக்கிட்டு இதில் நடக்குது. இது வந்து நீர் மேல் மகரந்த சேர்க்கை, இங்கிலீஷில் எபிஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எடுத்துக்காட்டு என்ன, வேலிஸ்னேரியா அப்படிங்கிற தாவரம். அடுத்தது நீர் உள் மகரந்த சேர்க்கை. நீர் உள் மகரந்த சேர்க்கைன்னா என்னென்னா, தண்ணிக்கு உள்ளே நடக்கிறது. தண்ணிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஜோஸ்டிரா மரேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் புல், சீக்ராஸ். இந்த சீக்ராஸ் தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் உள் மகரந்த சேர்க்கை தான் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நீருக்குள்ள அந்த மகரந்த துகள்கள் ஒரு ஊசி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது கடல் நீருக்கு ஈக்குவலான அந்த ஒப்படத்தை கொண்ட அந்த தன்மை இருக்கும். ஸோ அப்போ அந்த தன்மை இருக்கக்கூடிய அந்த இதுவானது பருத்த தன்மை கொண்ட அந்த சூலக முடியை போயிட்டு அடையும் போது அது ஈஸியாக ஊசி மாதிரி இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் பொருந்தி அதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சி மகரந்த சேர்க்கை நடக்கும். இது வந்து நீர் உள் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம பார்த்தது ரெண்டுமே பார்த்துட்டோம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அதாவது உயிரற்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824040. 1500.